So hi guys, welcome back to Gaming Zero. Now we are here with our channel Gaming Zero. So in this video, we are going to talk about so recent update. Now, bro, we have the OB35 update. So that is coming. That is coming. Close it. So after that, OB36 update. Now, advanced server. We have open it. So now, we are play playing it. So advanced server. We close it. So all check. Now, bro, we are going to talk. So OB36. Now, update. So all of are coming. Bro, so all of are so all of ready. So what is bro, this is coming. So what is the new thing? We are going to talk about bro. So நிறைய விஷயம் இருக்கு பட் இருந்தாலும் வந்து நாங்க ஹைலைட்டா வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சோ அன்னார சேனல்ல சோ அன்னார லாங்குவேஜ்ல வந்து தாறுமாறா பார்த்தலாம் சோ சேனலை நீங்க என்ன கிடைச்சலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துறீங்கனா ஒருக்க வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை போட்டு விட்டுருங்க சோ அப்பதான் அன்னா ப்ரோ அப்படிலாம் வந்து டிங் டாங் அப்படினு சொல்லி உங்களுக்கு வந்து ஏற என்னங்கடா டேய் வீடியோவே பாக்குறீங்கல சோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10500 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு 1000 வியூஸ் போறதுக்கு முக்கு முக்கன்னு முக்கிட்டு இருக்கு என்னடா டேய் போங்கடா டேய் நான்லாம் பேசாமலாம் பேசாம வந்து நான் கேமிங் சிலோன வந்து கேமிங் லங்க அப்படினு சொல்லி மாத்திட்டு பேசா வந்து சிங்கத்துல வீடியோ போடலாம் அப்படின மாதிரி இருக்கு So time வந்து என்ன பிரச்சனை வந்து என்ன பிரச்சனைடா bro நமக்கு வந்து சேவர்கள் மாறி மாறி இருக்குறதால வந்து so time வந்து எக்ஸாக்ட்டா சொல்ல முடியல பட் இருந்தாலும் வந்து நாளைக்கு வந்து ஷூரா அப்டேட் வந்து இருக்கு so நீங்க வீக்லி மந்தி ஆச்சு போட்டுနေறீங்கன்றா காலையிலே வந்து எலியா எடுத்து கொள்ளுங்க எல்லாரும் வந்து அப்டேட் பண்ணி தான் எடுக்கணும் so எல்லாட்டிக்கு வந்து ஓகே நீங்க வந்து டோக்கன் வச்சு பிரே எடுத்து கொள்ளலாம் so நம்ம தான் வீக்லி வந்து எங்க காசே இல்ல டாப் அப் எப்படி போறன்றதால எப்படி விசர்ல இருக்கீங்களா அப்படினு சொன்னா நான் வீடியோ போடுறேன் so பாத்து டாப் அப் பண்ணிக்கோங்க so பாத்தீங்கன்னா bro so இந்த அப்டேட் நாளைக்கு வர போதே so இதுல வந்து மெயினா என்னென்ன விஷயம் இருக்க போதோ அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா so முதலா பாத்தீங்கன்னா bro இந்த புது மேப் வந்து இல்லையா சோ நியூ எர்த் மேப் அப்படினு சொல்லி சோ அத வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஷ் குவாட்ல வந்து கொண்டு வரப்றாங்க அப்படின மாதிரி கொண்டு வந்திருக்கே டேய் ஏக்கனவே அந்த புதுசா ஒரு கலர் என்னது கலர் மேப் பண்றீங்க அதே நான் எங்கால போற எங்கால வரறேன்னு என்ன கண்டுபிடிக்கல சோ இதுக்குடையில வந்து அடுத்த மேப்பா சரி நாமும் தான் இந்த சீசனே அடிக்கி விடுறானே அடுத்த சீசன்லாம் நினைச்சு பார்க்க முடியாது சோ இது வந்து புதுசா இந்த மேப்ப வந்து நமக்கு வந்து இந்த என்ன சொல்ற கிளாஷ் குவாட்ல கொண்டு வரப்றாங்க அப்படினு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கே சோ அடுத்து பாத்தீங்கன்னா வெப்பனுக சோ வெப்பன பத்தி நான் சொல்லவே தேவல அதுக்கு தனியா வேணும்டா வீடியோ போடுறேன் என்ன சொன்னா அவ்வளவு விஷயங்கள் வெப்பல வந்து மாறப்பு சோ அப்டேட்லயே பாத்தீங்கன்னா புதுசா சில பல வெப்பன்கள் வந்து நல்ல ஒரு அதாவது என்ன சொல்றேன் சோ நல்ல ஒரு பவரை கொடுக்கும் சில வெப்பன்களுக்கு வந்து பவரை குறைச்சு விடுறோம் சோ இந்த முறை வந்து நிறைய சேஞ்சுகள் இருக்கு அதுல வந்து முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ப்ரோ இந்த வெப்பன் அப்டேட் இந்த கிளாஷ் குவாட் இல்லையா சோ இந்த கிளாஷ் குவாட் ஸ்டோர்ல வந்து அப்டேட் பண்ண போறாங்க அப்படினு சொல்லி அதுல முக்கியமான பாத்தீங்கன்னா இந்த MP5 லெவல் 3 அத வந்து கொண்டு வந்து அப்டேட் பண்ண போறாங்க அப்படினு சொல்லி இருக்கு சோ MP5 பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தாறுமாறா அடிக்குது சோ இந்த சீசன் வந்து நமக்கு தாறுமாறா அடிக்கும் சோ நால வந்து MP5 தான் ப்ரோ சோ மோஸ்ட்லி கில் வந்து MP5 தான் சோ யாரல வந்து அண்ணா மாதிரி MP5 ல ஒரு ப்ரோ ஆயிருந்தீங்க சோ மறக்காம வந்து கவுண்ட் பண்ணிருங்க சோ இந்த அப்டேட் வந்து எனக்கு உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சீசன் இருக்குல சோ சீசன் வந்து 15 கிளாஷ் குவாடா ஆமா சோ கிளாஷ் குவாட் சீசன் வந்து 15வது வந்து நமக்கு வந்து மாற போகுது சோ ஒவ்வொரு சீசன் மாறும் பொழுது நமக்கு வந்து ஏதாவது ஒரு கன் ஸ்கின் வந்து நமக்கு வந்து என்ன தருவான் சோ ஒவ்வொரு கன் ஸ்கின் வந்து நமக்கு ஒரு கிளாஷ் குவாட் அந்த சீசனா தருவாப்ல சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோ நமக்கு வந்து சோ எக்ஸமேட்டுக்கு வந்து ஒரு ஸ்கின் தராப்ல சோ ஸ்கின் எல்லாம் இருக்கிறதுக்கு இந்த ஸ்கின் வந்து உண்மையாக நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சோ பாத்தீங்கன்னா இது வந்து கோல்டன் கலர்ல இருக்கு சோ ஒரு கோல்டன் ஸ்கின் எக்ஸமேட் பவர் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல சோ வரட்டும் சரி வந்தோம் நம்ம எடுப்போமே சோ எடுத்துட்டு பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி சோ இது வந்து நீங்க வந்து குயிக்கா வந்து எடுத்துக்கலாம் சோ மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்கின் எல்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ணாம எல்லாரும் எடுத்துருங்க அதாவது பாத்தீங்கன்னா சீசன் 15வினுடைய ரிவார்ட்ஸ் எக்ஸமேட் சோ தாறுமாறா இருக்கு சோ இந்த ஸ்கின் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கா இது முதல்ல இருக்கா தெரியல சரி இருந்தா வச்சுக்கோங்க இல்லாட்டி வந்து எடுத்துக்கோங்க சோ அடுத்த அப்டேட் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும் சோ ஓவர் அப்டேட்ல வந்து ஒரு புதுசா ஒரு கன் கொண்டு வராலையா சோ இந்த முறை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் என்ன ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒன்று ஒரு லேசர் கன் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காப்ல சோ இந்த கன் வந்து ஓகே ஏதோ வந்து சில பல பாட்டு கண்ணுகளை கொண்டு வராங்க அதாவது வந்து என்னது ஒவ்வொரு சீசனுக்கே ஏதாச்சும் ஒரு கன் கொண்டு வரணும் இல்லையா அப்படின்றக்காக கரீனா வந்து ஒவ்வொரு கன்னை வந்து கொண்டு வருவான் சரி இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த கண்ணை கொண்டு வந்திருக்கான் சரி வந்தோன்னு தான் அடிச்சு பார்க்கணும் சோ என்ன மாதிரி அடிக்க போயிருந்தாலே மோஸ்ட்லி வந்து சில வேலை வந்து வெப்பன் ராயல் விரைக்கும் வாய்ப்பு இருக்கு சரி பாப்போம் என்ன மாதிரி என்று சொல்லி யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கவுண்ட் பண்ணிருங்க அடுத்த பாத்தீங்கன்னா அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வந்து இந்த பேட்டில் ராயல் ரிவைவ் பண்ணுவோம் இல்லையா சோ அதுல வந்து ஏதோ ஒரு அப்டேட்டா கொண்டு வந்திருக்காங்க அதை என்னது ஏதோ மிஷின் மாதிரி புதுசா கொண்டு வந்திருக்காங்க ஏதோ வந்து அந்த இறங்குற இடத்தை வந்து நம்மளே டிசைட் பண்ணலாம் இல்ல அவன் டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ குழப்பமா போட்டு வச்சிருக்கான் சரி பரவாயில்ல அதாவது வந்து எதாண்டாலும் ஓகே நம்மள இறக்கி விட்டா காணண்டா நீங்க அதாவது வந்து வேற எதுவுமே பண்ண தேவையில்ல சோ நம்மள இறக்கி விட்டா காணும் நம்ம மாஸ்க் காட்டிடலாம் சோ அதெல்லாம் வந்து இது ஒரு சிம்பிளான ஒரு அப்டேட் தான் பட் இருந்தாலும் ஓகே
சோ வந்தவனதான் ப்ரோ பார்க்கணும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. சோ யாரும் வந்து இன்னைக்கு கேம் பிளே பண்ண முடியாது. சோ அண்ணோட வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ அடுத்ததா பாத்தீங்களா ப்ரோ, முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த கேரக்டரை வந்து லிங்க் பண்ணுவோம் இல்லையா, சோ அதுல வந்து அந்த அந்த படங்கள் போட்ட அந்த ரிவார்டு, சோ அதுவும் வந்து இனிமே கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த டெய்லி மிஷன்லயே இப்ப இதெல்லாம் தர்றேன். சோ இந்த டெய்லி மிஷன்லயே இதெல்லாம் தந்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நடை. அதாவது பாத்தீங்கன்னா இந்த டெய்லி மிஷனோடய கனெக்ட் பண்ணி தந்து விட்டீங்கன்னா, சோ நாங்க அங்கேயும் வந்து இந்த டெய்லி மிஷனை ஈஸியா முடிச்சு கொள்ளக்கூடிய இருக்கும். சோ இது வந்து ஒரு வரி ஓகே ப்ரோ. சோ இந்த அப்டேட் வந்து கொஞ்சம் ஓகே, பெரிய அளவில் சேஞ்ச் இல்லை, பட் இருந்தாலும் ஓகே, ஒரு சிம்பிளான ஒரு அப்டேட் தான். சோ அடுத்த வாசிச்சு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஃப்ரீ கிரியேட்டிவ் ஒர்க் ஷாப் கார்டு அப்படின்னு சொல்லி போட்டுருக்காப்ல. நான் நினைக்கிறேன் வந்து ஒரு கிராஃப் லேண்ட் தருவா நினைக்கிறேன். சோ அந்த கிராஃப் லேண்ட்ல வந்து நம்ம வந்து அந்த பில்டிங் இதெல்லாம் வந்து நம்மளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ நமக்கு ஏத்த மாதிரி இந்த வீடுகளை அடிக்க கொள்ளலாம், அல்லது வந்து நம்ம ஓப்பன்ல விளையாட போறோம் சொன்னா விளையாடிக்கலாம். சோ அதுக்கு வந்து இந்த லிங்க்குகள் அதெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறேன். சோ தேவைப்பட்டு சொன்னா மறக்காம வந்து போன் பண்ணிருங்க, நான் வந்து உங்களுக்காக அந்த லிங்க் எல்லாம் வந்து போட்டு விட்டுருவேன். அடுத்த பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் சொன்னா, நம்ம வந்து இந்த ரிப்போர்ட் ஹெக் ஃபைல் இந்த விஷயம் மட்டும் எப்பயும் மண்டையில ஓடிட்டே இருக்கு ப்ரோ. என்னதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேக்குறீங்க ப்ரோ, நான் இந்த ஃபைல் வந்து போட்டு ஹெக் ஆயிட்டு, சோ ஏதோ பண்ணி ஹெக் ஆயிட்டு, சோ பேன் ஆயிட்டு, சோ அதை எடுக்கல ப்ரோ எடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு கேக்குறீங்க. பட் வந்து அதை முடிஞ்சு எடுக்க முடியாது ப்ரோ. சோ நீங்கள நான் இல்ல, சோ யாரு கரீனா ஒரு கேமை டெவலப் பண்ணி அவங்க விளாண்டா கூட அந்த ஃபைல வந்து போட்டாலும் எடுக்க முடியாது. சோ அப்படிதான் வந்து கரீனா அந்த சிஸ்டத்தை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஹெக் ஃபைல் இதெல்லாம் போடுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கொங்க. சோ உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் அடிச்சீங்கன்னு சொன்னா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்கா ஒரு நோட்டிபிகேஷன் வரும். சோ அப்படின்னு சொல்லி புதுசா அப்டேட்ல கொடுத்துருக்காப்ல பாத்தீங்கன்னா, ரிப்போர்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி. சோ என்னத்துக்காக என்னென்ன விஷயம் நடந்தது, யாரை பேரு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு சம்மரி மாதிரி தந்துருவாங்க. சோ நீங்க வர தேவையில்லாம அடிக்காங்க. சோ உண்மையாவே வந்து ஃபைல் கேக்கர் வந்தாங்கன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா அடிங்க, இல்லாட்டி வந்து உங்களே வந்து அதுல நோட் பண்ணிடுவாங்க. சோ அதனால வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஏதாச்சும் ப்ரோ எனக்கு வந்து கேக்கர் வந்தா ப்ரோ, நான் வந்து ரிப்போர்ட் அடித்தேன் ப்ரோ, நோட்டிபிகேஷன் வந்துச்சா ப்ரோ, சோ அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் வந்து சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சொல்றோம், மாறாக வந்து கவுண்ட் பண்ணிருங்க ப்ரோ எனக்கு வந்து இப்படி எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. மற்ற வந்து இந்த இன்னொன்று இருக்கு இல்லையா, அந்த ஒரு வீக்லி கூட தலையா பார்த்து மைனஸ் பண்ணுவாங்க. சோ அது இல்ல, அது நீங்க நார்மலா வந்து இந்த கேமை விட்டு வெளியே வர்ற நெட்வொர்க் பிரச்சனை அப்படின்னு சொன்னா தான் அந்த விஷயங்கள் வரும். சோ அது சம்பந்தமான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். சோ நீங்க வந்து அதை நீங்க பாத்துக்கொள்ளலாம். சோ அடுத்த பாத்தீங்கன்னா ப்ரோ முக்கியமான அப்டேட்டுகள் இவ்வளவு தான். சோ அதுல வந்து அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கேரக்டர் இருக்கு இல்லையா, சோ மெயினா பார்க்க தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு பாய் கேரக்டர் ஒரு கேர்ள் கேரக்டர் இந்த ரெண்டே வந்து கொண்டிருந்தாங்க. சோ பாத்தீங்கன்னா சூப்பர் சோனிக் கேரக்டர், அடுத்து பாத்தீங்கன்னா கேர்ள் கேரக்டர், இந்த ரெண்டு தான். சோ நார்மலா வந்து ஒரு அப்டேட்ல வந்து வர்றாங்க இல்லையா, சோ ஒரு பாய்க்கு ஒரு கேர்ளுக்கு ஒரு கன்னு, அடுத்து வந்து கன் பவர்களை மாத்திர. சோ மற்றதெல்லாம் வந்து நார்மலான அப்டேட்டுகளா ப்ரோ. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரோ நியூ ஸ்மோக் கிரேனைட் அப்படின்னு சொல்லி ஒரு புது விஷயத்தை கொண்டிருக்காங்க. என்னங்கன்னா புதுசு புதுசா கொண்டு வரீங்க, சரி பாப்போம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேன் கொண்டு தான், திரும்பி பாத்தீங்கன்னா கேஸ் பாம் அப்படின்னு சொல்லி கொண்டு தான், இப்ப பாத்தீங்கன்னா நியூ ஸ்மோக் கிரேன் அப்படின்னு கொண்டு இருக்காங்க. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, எரிஞ்சிங்கன்னு சொன்னா அப்படியே சூறாவளி மாதிரி சுத்திட்டு இருக்க ஒரு ரவுண்டா, என்னடா இது படங்களை விரிச்ச மாதிரி இருக்கு. சரி உள்ள போய் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள ஒரு டென்ட் கட்டி குடும்பத்துல ஆகா மணக்குது அப்படின்னு சொல்லி மாதிரி ஒரு குடும்பத்தை நடந்துட்டு இருக்கலாம் போல இருக்கு. சோ வெளியே வந்தீங்கன்னு சொன்னா வெளியே வந்துடும், என்னங்கடா இது என்னங்கடா பித்தலாட்டமா இருக்கு. சரி பரவாயில்ல, இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா நம்ம ஓபி 36 ல வர போதே, இதை பத்தி நீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கொண்டு வந்தீங்க. நியூ ஸ்மோக் கிரேனைட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சோ அடுத்த பாத்தீங்கன்னா நியூ கரெக்ஷன் கிரேனைட் என்னங்கடா யாரு பாத்தீங்கன்னா அசிட் கிரேனைட், அது மாதிரி தான் இது வந்துருக்காங்க. சோ இது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு குப்பி மாதிரி அசிட் இருக்கு, என்ன மருந்து வச்சிருக்காங்க தெரியல, இதெல்லாம் குடிச்சா சூப்பர் ஹீரோ ஆயிருமா இல்ல தெரியல பாப்பு வாங்க என்ன மாதிரி. சோ இந்த கிரேனைட் வந்து நீங்க எரிஞ்சுன்னு சொன்னா அப்படி வந்து அமிலங்கள் அதாவது நொதியங்கள் எல்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா அந்த என்னடா ஜாக்கி சான் படத்துல வர்ற மாதிரி, ஜாக்கி சான் கார்ட்டூன்ல அந்த உள்ள ஜிக்னி பொங்கனி கும்புனி அப்படின்ற மாதிரி வர்ற மாதிரி என்னங்களா உள்ள எல்லாரும் காணாம போயிடறாங்க. சோ குளோவில் போட்டீங்கன்னா ப்ரோ அப்படியே காணாம போயிருது, என்னங்களா டே கரீனா என்னன்னு அதெல்லாம் யோசிக்கலாம் தெரியல, எப்படி நம்மள்ட்ட டைமண்ட் ஆட்டி எப்படுவா ப்ரோ, அதுக்கு தான் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிருப்பா அப்படின்னு. சோ இந்த ரெண்டு அப்டேட்டும் புதுசா இருக்கு. சோ இந்த ரெண்டு அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கவுண்ட் பண்ணிருங்க. சோ அடுத்த பாத்தீங்கன்னா ப்ரோ நம்ம ஃப்ரீ ஃபயர்ல வந்து இந்த பிளேஸ் கடையில வந்து எமோஜி சட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரேன். டே நாங்களே ஒரு மோட்டர் சிங்கிள் தான், நம்மளோட வர எல்லாரும் மோட்டர் சிங்கிள், இது வந்து சிங்கிள் பிளேயருக்கு கூட யூஸா இருக்கும். சோ அவனால தான் வந்து அவனோட அந்த கேர்ள் ஃபிரெண்டையும் கூட்டி கொண்டு ஆதரி இணங்கி மல்லி அப்படியா கொல்லோ டிஜே அலை கேட்க அண்ணே அப்புறம் ஆதனி அப்படி இப்படி என்று விளாண்டுட்டு இருக்காங்க. டே வர்றவன் எல்லாம் பொம்பளை ஆம்பளை கூட்டி வந்து கடுப்பேற்றிருக்காங்க ப்ரோ, நம்ம மட்டும் சிங்கிள் பசங்க மில்லாக வந்து இருக்கும் தார் மகை அப்படின்னு நிட்டி இருக்கவனியா வாழ்க்கை முறை சிங்கிள் பசங்க நான் போகலாம் டே. பாடத்தை பார்த்தீங்கன்னா மற்ற அப்டேட்டுகள் எல்லாமே வந்து சிம்பிளான சின்ன சின்ன அப்டேட் எல்லாம் ப்ரோ கொண்டிருக்காப்ல. ஸோ பெருசாக ஒரு மாற்றம் கொண்டு வரல. ஸோ இந்த சீசன் மாறினால இந்த கன்னுகள் இருக்க என்ன சொல்கிறேன், ஸோ என்ன பொறுத்தவரை சீசன் மாறினால இந்த வெப்பன் வவுச்சர் இந்த டைம் வவுச்சர் இந்த என்ன சொல்கிறேன் இந்த டோக்கன் கொடுத்து வாங்கலாம். ஸோ அவ்வளோ தான் என்ன பொறுத்தவரை இல்லை இருக்கு. ஸோ இந்த அப்டேட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காக கவுண்ட் பண்ணிருங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த கோல்டு ராயல். ஸோ இந்த கோல்டு ராயல் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கோல்டு ராயல் என்ன வரப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் பண்ணல ப்ரோ கோல்டு ராயல் வரப்போ. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நமக்கு வந்து இந்த என்ன சொல்கிறேன் பாய் பண்டில் வந்துருக்கு. ஸோ அதை வந்து நிறைய பேர் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேர்ள் பண்டில் வரப்போது இந்த கோல்டு ராயல் மட்டும்தான் நான் எப்படி வந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து ஓகே இந்த கோல்டு ராயல் மாதிரியே இந்த இங்கு பெட்டர் டைமண்ட் வெப்பன் வச்செல்லாம் வந்து எப்படி இருக்கு, சின்னதாக ஒரு கட் பண்ண பட் இருந்தாலும் வந்து கிடைக்காது. ஸோ இப்போதைக்கு வந்து இப்படியான அப்டேட்லாம் வந்திருக்கு. ஸோ குட்டி குட்டியாக நிறைய அப்டேட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக வந்து தேவையில்லை. ஸோ போகிற வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு உங்களை சப்போர்ட் தாங்க. ஸோ எப்படியான அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஆன் நடச்சல் கேமிங் சிலோன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் உங்கள் டிஜி அலக்கு நம்ம சேனல் கேமிங் சிலோன்.